குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டில் வச்சு மிகவும் பிரபலமான கார் நிறுவனமான மிட்சுபிஷி நிறுவனத்தினுடைய பஜேரோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிட்சுபிஷி பஜேரோ எஸ்யூவி மாடலானது வந்து உலகம் பூரா ஒரு ஃபேமஸான ஒரு எஸ்யூவி மாடல். இந்தியாவில் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க, ஆனால் இந்தியாவில் அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலை. உலகம் பூராவும் வந்து 2021 வருடம் இதனுடைய சேல்ஸ் முற்றிலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நிறுவனம் வந்து இந்த பஜேரோ மாடலை மறுபடியும் ரீடிசைனிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் வண்டி எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை என்னெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு பல அனாலிசிஸ் பண்ணி இப்போது 2024 வருடம் மிட்சுபிஷி பஜேரோ ஸ்போர்ட் மற்றும் மிட்சுபிஷி பஜேரோ மாடலை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் ரிலீஸ் செய்கிறதா வந்து இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் கூட கொடுத்துருக்காங்க. 300 கோடி ரூபா செலவில் வந்து டிவிஎஸ் மொபிலிட்டி நிறுவனத்து கூட டைஅப் பண்ணி இவங்க ஆல் ஓவர் இந்தியா ஒரு சேல்ஸ் நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணி சேல் பண்ணுறதாகவும் இருக்கிறாங்க. இப்போவே இந்த வண்டியில் என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, பழைய பஜேரோ மாடலை விட இந்த வண்டியில் வந்து பல மடங்கு ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டார்ஷனல் ரிஜிடிட்டி, பெண்டிங் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. டார்ஷனல் ரிஜிடிட்டியை வந்து 60% அதிகமாகவும் பெண்டிங் ஸ்ட்ரென்த்தை வந்து 40% அதிகமாகவும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வண்டி வந்து ரோல் ஆச்சுனாலோ இல்லை டேர்னிங்கில் வேகமாக நீங்கள் திருப்பினீங்கனாலோ வண்டி வந்து அந்தளவுக்கு ட்விஸ்ட் ஆகாது, ரொம்ப ஸ்டேபிளாக கிரவுண்டோடு அப்படியே இறங்கி இருக்கும். இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து நிறையவே தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணி இப்போது ரீரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இந்த வண்டியில் இருக்கக்கூடிய வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 17-inch அலாய் வீல்ஸ். இந்த வண்டியினுடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.7 meters, உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.84 meters, வீல் பேஸ் வந்து 2.8 meters இருக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 215 millimeters. இதில் 500 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய கர்ப் வெயிட் வந்து 1935 kilograms. அந்தளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு வெஹிக்கிள் இது. இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக ஒரு 7-seater வெஹிக்கிள். பின்னாடி இருக்கக்கூடிய கடைசி ரோவை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி அதில் வந்து பேகேஜை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் இருக்க சீட்ஸ்லாம் ரொம்ப அகலமாகவும் லெக்ரூம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகவும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்க டேஷ்போர்டில் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் அப்பீலிங்கான ஒரு டேஷ்போர்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் டிஸ்பிளே வந்து நல்லா நீட்டாக டேஷ்போர்டில் இன்டர்னலாக ப்ளேஸ் ஆன மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் சிடி பிளேயர், ப்ளூடூத் மற்றும் யூஎஸ்பி சாக்கெட்ஸில் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேரிங் வீலும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கியர் ஸ்டிக் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக தான் இருக்குது இந்த வண்டியில். இல்லையா, அந்த கியர் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக் நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் 7 airbags இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வண்டியினுடைய டிரைவபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ரியர் வீல் ட்ரிவன் ஆஃப்ரோட் வெஹிக்கிள். இது அர்பன் டிரைவிங்க்கு மட்டும் இல்லாமல் ஆஃப்ரோடான கரடு முரடான பாதைகளில் கூட வண்டியை வந்து நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். மற்ற எஸ்யூவி கூட, குறிப்பாக டொயோட்டோ ஃபார்ச்சுனர், ஃபோர்ட் இண்டிவர் கூட பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் அவங்க மாடல் அப்டேட் பண்ணி கொடுக்க கொடுக்க அவங்க ஆஃப்ரோடு கேப்பபிலிட்டியை குறைச்சி அர்பன் ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பஜேரோ மாடலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஆஃப்ரோடு கேப்பபிலிட்டிக்கு பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் வந்து இதை டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் டார்ஷனல் ரிஜிடிட்டி வந்து 60% அதிகமாகவும் பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து 40% அதிகமாகவும் வந்து இந்த வண்டியில் டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஃபியூவல் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.5 kilometers per liter. இந்த வண்டியினுடைய மொத்த விலை வந்து 33 lakh Indian rupees மதிப்பு. இந்த ப்ரைஸ் வந்து குறிப்பாக ஒரு ஆன் ரோட் ப்ரைஸிங் தான். இன்னொரு அம்சமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ரியர் வீல் ட்ரிவனாக இருந்தாலும் நம்ம வண்டியினுடைய ஆப்ஷனை மாற்றிக்கலாம். அதாவது ஆல் வீல் டிரைவ் வெஹிக்கிளாக கூட மாற்றிக்கலாம். நம்ம ஆஃப் ரோட்டில் போகும்போது ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 wheels வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் விஷ்போன் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான். இந்த வண்டியில் 2.5 liter 4-cylinder இன்லைன் இன்ஜினை ப்ரொவைட் பண்ணுறாங்க. டர்போ சார்ஜரோட சேர்த்து செப்பரேட் இன்டர்கூலர் கூட வருது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இன்ஜின் பவர் அவுட்புட்டோட பார்த்தீங்கன்னா 176 brake horsepower. டார்க் வந்து 350 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது. நான் மிட்சுபிஷி பஜேரோ பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம்.
வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.